Welcome to Dharun's Job World. இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த மாதிரியான ஜாப் வேகன்சி பத்தி பார்க்க போறோம்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி பேர்ல சொன்னாலே எல்லாமே கண்டுபிடிச்சிருங்க. அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற ஜாப் வேகன்சி வந்து ஒரு ஐடி ஃபீல்ட சேர்ந்தது. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த வேகன்சி தான் வந்து இந்த ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1.5 வீக் ஆகுது. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்பதான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். பட் ஆனா இதுக்கான வேலிடிட்டி வந்து பாத்தீங்கன்னா October 17th வரைக்கும் இருக்கு. ஓகே, இதுல இருந்தே வந்து நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கம்பெனி எதை பேஸ் பண்ணி என்ன கம்பெனின்னு பாத்தீங்கன்னா TCS டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஐடி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ஒரு பெரிய இடத்த வந்து பிடிச்சிருக்க ஒரு ஃபீல்ட் அண்ட் ஒரு கம்பெனின்றதுதான் இந்த கம்பெனி டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். அண்ட் பாத்தீங்கன்னா இதுன்றது ஐடி ஃபீல்டே வந்து ஒரு லீடிங் ஒரு இதுலயே சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்க உங்களுக்கு பல பேருக்கு வந்து இதை தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு கிளியரா சொல்லிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இது ஒரு இது ஒரு எம்என்சி கம்பெனி சொல்லலாம். ஐடி ரிலேட்டடாக இருக்க ஒரு எம்என்சி கம்பெனி. அண்ட் இது வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ரெகுலராக கொடுக்குற ஜாப் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது எம்என்சி கம்பெனின்னு சொல்லிட்டேன். அண்ட் இவ்வளோ பெரிய கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன வந்து இதுக்கான இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிஇ எனி ஸ்ட்ரீம், எம்இ, ஸோ அந்த மாதிரி மாஸ்டர்ஸ், அது மாதிரி வந்து பல இது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான அப்ளை பண்ணுற அந்த லிங்க்கும் சேர்த்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி விடுறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஐடி ஃபீல்டுன்றதுனால ஐடி படித்தவங்க தான் போய் அதில் வந்து இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. பிகாஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசிஎஸ்ல கரண்டாக ஒர்க் பண்ணுறான். பட் இதில் ஒரு என்ன ஒரு இது எதுக்காக வந்து இது வந்து இவ்வளோ ஆச்சரியமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்போ மெக்கானிக்கல் படித்தவங்க போய் ஐடி ஃபீல்டில் ஃபார்மில் வந்து ஒர்க் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், ஒர்க் பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்ததுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பட் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இருந்தால் ஸோ இதை எதுக்கு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி ஒரு பேசிக் அவேர்னஸ் இருந்தாலே போதும், இந்த கம்பெனியில் நீங்கள் ஈஸியாக பிளேஸ் ஆகலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உங்களை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து க்ரோ பண்ணிவிடும் இந்த கம்பெனி. ஒன்ஸ் நீங்கள் பிளேஸ் ஆகிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் செட்டில் அப்படி தான் சொல்ல முடியும். ஐ மீன் உங்களோட டெவலப்மெண்ட்டும் அதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. அதாவது வந்து உங்கள் ஒர்க் ப்ளஸ் உங்களோட எஃபோர்ட் ப்ளஸ் உங்களோட அந்த சஸ்டெய்னிங் அந்த எபிலிட்டி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல போனால் உங்களோட லைஃப் செட்டில் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐடி ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸஸும் இருக்குது பட் மைனஸும் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம்லாம் இருந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரைவேட் ஃபீல்டுன்றதுனால கண்டிப்பாக அவங்க வந்து எடுத்துருவாங்க. ஸோ அப்படிலாம் ஏன் நம்ம போகணும்? ஓகே, ப்ளஸ்ஸை மட்டும் பார்ப்போமே. அண்ட் இதுக்கான 2021 அதாவது வந்து இந்த வருஷத்துக்கான பேட்ச் தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸாக கடந்த இந்த நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட் எப்போ நடக்குது போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளை பண்ணுற ரெஜிஸ்டர் பண்ணுற டேட் வந்து October 17 ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் இதுக்கான டெஸ்ட் எப்போ நடக்குதுன்னா 24, 25, 26 October 2020 வந்து நடக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ ஜாப் சீக்கராக இருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு அற்புதமான வாய்ப்பு. பிகாஸ் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸில் நான் பல பேரை வந்து நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஐடி ஃபீல்ட். அதுவும் டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன், கண்கூடாக பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க யாராவது ஜாப் நீடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு மிகவும் வந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வேலியபிளாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே கூட ஒரு அப்கிரேட் வேணும், ஒரு நல்ல ஃபீல்ட் ஐடி ஃபார்ம் வேலை செய்யணும் அண்ட் பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இதுக்கு மேலே ஃபர்தர் இன்டர்வியூஸ் அந்த ரெகுலர் ப்ராசஸ்லாம் வந்து இதாகிடும். ஸோ ஒரு எம்என்சி கம்பெனின்றதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொஸ்டின்லாம் கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருக்கும், ஐடி ஓரியன்டாக தான் இருக்கும். அதாவது ஐடி ஃபீல்டுன்றதுனால ஐடி ஓரியன்டாக இருக்கும். ஸோ அது நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு லிங்க் இருக்குது, அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க.
அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த காலேஜ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து அதில் கேட்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து உங்களுக்கு அந்த என்னென்ன எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையானது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிவிடுவாங்க. ஸோ வந்து அந்த இது வந்து ஃபில் பண்ணும்போது அந்த ரெஜிஸ்டர் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணும்போது வந்து பார்த்து கவனமாக ஃபில் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஓகே கைஸ், இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் ஏன் கிட்டே ஏதாவது சொல்லணும்னு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இது ரிலேட்டடாக ஏதாவது குவரிஸ் ஏதாவது இருந்தாலும் கேளுங்க, பிகாஸ் இது வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பல பேர் வந்து இயங்கிட்டு இருக்காங்க, கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. பாய்.